ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, மர்மைட்ஸ் பத்தி பேச போறோம். மர்மைட்ஸ் இல்ல கடல் கண்ணியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில சில டாபிக் இருக்கு, நம்ம வந்து இதெல்லாம் ஒரு டாபிக்னு பேசணுமா அப்படின்னு வந்து எனக்கும் தோணும், உங்களுக்கும் கேட்கணுமா அப்படின்னு தோணும். இது அந்த மாதிரி ஒரு டாபிக் தான், அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ரிசர்ச், கொஞ்சம் கோரிலேஷன் எல்லாமே பண்ணி பார்த்தோம்னா அஸ்டானிஷிங் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா, மர்மைட்ஸ்னா எதை சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கடுத்தது எந்த கல்ச்சர்ல உருவாச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்தியாவில வந்து இதுக்கு என்ன ரெலவன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நாலாவது, இது இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறைய டாக்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் பேச போறோம். ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன், நான் மர்மைட்ஸ் நம்பல, பட் சொசைட்டில வந்து இதை ஏன் நம்புறாங்க அப்படிங்கறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மர்மைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் கண்ணியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடல்ல வாழ்ற ஒரு உயிரினம். அது வந்து பாதி உடம்பு வந்து இடுப்புக்கு கீழே வந்து மீன் மாதிரியும், இடுப்புக்கு மேல வந்து ஒரு பெண் மாதிரியும் இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு ஃபேக்ட், அதாவது ஒரு மித்தாலஜிக்கல் ஃபேக்ட் அது. ஸோ இப்படிதான் வந்து ஒரு மர்மைட் இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய கல்ச்சர்ல சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த கல்ச்சர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியாவில் இவால்வ் ஆன சிவிலைசேஷன்ஸ்ல நிறைய இருக்கு. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, ராமாயணத்துல வந்து மர்மைட்ஸ் வருது, சுவான மச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அதே மாதிரி வந்து பெர்ஷியால இருக்கு, அதே மாதிரி வந்து ஆப்பிரிக்கால நிறைய கதைகள்ல வருது, யூரோப்ல வருது, அமெரிக்கால வருது. இந்த மாதிரி ரெடிமியன்ஸ் இருந்த அவங்களோட காலகட்டத்தில் அவங்க எழுதின நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்ல, வரைஞ்ச ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் இருக்கு. சோ நம்ம வந்து யோசிக்கலாம், எப்படி இப்படி உலகத்து ஃபுல்லா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே வந்து ஆதி காலத்துல இருந்த சிவிலைசேஷன், இஜிப்டியன் சிவிலைசேஷன், அப்புறம் கிரீக் சிவிலைசேஷன், எல்லா இடத்துலயுமே வந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து எப்போ அந்த காலத்திலேயே வச்சிருக்காங்க அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அப்ப வந்து ஒரு சிவிலைசேஷனுக்கும் இன்னொரு சிவிலைசேஷனுக்கும் கான்டாக்ட் இல்லாத ஒரு காலகட்டத்தில், இன்னும் மனுஷன் வந்து உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்தில் ஒரே ஒரு கேரக்டர் எப்படி உலகத்துல இருக்க எல்லா சிவிலைசேஷனும் வரைஞ்சு வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒன்னு, அவங்க இதை பார்த்திருக்கணும், இல்ல அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும். சோ பட் பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள இல்லங்கிறதுனால அவங்க பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் அவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மர்மைட்ஸ் எல்லாம் வந்து இப்ப வரைக்குமே வந்து நிறைய சைட்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. யார் இவங்க எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளோர் பண்ண வாட்டர்ஸ், அதாவது நம்ம வந்து ஓஷன் வந்து உலகத்துல, அதாவது ஏர்த்ல வந்து 70% வந்து தண்ணி தான் இருக்கு. சோ இந்த 70% வந்து கடல் தண்ணியா இருக்கிறது. இந்த கடல் தண்ணியில வந்து 95% நம்ம எக்ஸ்பிளோர் பண்ணியே பார்க்கல, 5% தான் வந்து மனுஷங்க வந்து என்ன இருக்குன்னு பார்த்தது. 95% 95% என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, மனுஷங்களா நம்ம போய் பார்த்ததே கிடையாது. சோ இந்த 95% தண்ணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கரெக்டா. சோ இதுக்குள்ள வந்து இந்த வழி மாறி போற கப்பல்கள், அதே மாதிரி வந்து தொலைஞ்சு போற ஆட்கள், இவங்க எல்லாம் வந்து கடல்ல தொலைஞ்சு மறுபடியும் நிலத்துக்கு வரப்ப வந்து இந்த மாதிரி நான் பார்த்து உருவாக்கிட்டாங்க. பட் உண்மையிலே வந்து முதல்ல இருந்த ஒரு மிகப்பெரிய பைரட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் பியர்ட் அப்படின்னு ஒரு பைரட் வந்து வாழ்ந்திருக்காரு. அவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்சாண்டட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்மைட்ஸ் இருக்க இடத்துக்கு போகவே கூடாது, நம்ம அதை தாண்டி போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சைட்டிங்ஸ் பாத்துட்டே இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து 21st century ஜிம்பாபே கிட்ட கூட ஒரு 24 பேர் பாத்திருக்கோம், ஒரு மொத்த ஷிப்ல இருக்க எல்லா குரூவுமே சொல்றாங்க நாங்க பாத்திருக்கோம் அப்படிங்கிறது. பட் இது எதுக்குமே வந்து ப்ரூஃப் கிடையாது. அவங்க அப்படியே ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து ஒரே ஒரு புக் மியூசியம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மியூசியம்ல வந்து அந்த மர்மைடோட ஒரு பாடி அப்படிங்கறது ஒன்று வச்சிருக்காங்க. பட் சயின்டிஸ்ட் அது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு மங்கியோட ஃபேஸையும் வந்து ஹியூமனோட பாடியும் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷோட ஃபின்னால சேர்த்து வச்சிருக்கீங்க, இது வந்து மர்மைட் இல்ல அப்படிங்கறத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது வந்து சயின்ஸோட கூற்றாதான் இருக்கு. சோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்கு, டிகின் பண்ண. ஏன்னா இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்களோ, சயின்ஸ் வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ரூஃப் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஏன் வந்து சயின்ஸ் நம்ம ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, சயின்ஸ் வந்து கொஞ்சம் ரேஷனலான ஆளு. சோ வந்து நானுமே வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப நம்புவேன். இந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து சொல்றதை கேட்கறத விட நான் கண்ணால பாக்குறத வரைக்கும் நான் எதையுமே நம்பவே மாட்டேன். சோ அதே மாதிரிதான் வந்து சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ இருக்குன்னா ஒன்று உயிரோட என்கிட்ட வந்து காமி, அப்ப நான் நம்புறேன் அப்படிங்கறது வந்து சயின்ஸோட கூற்றதா இருக்கு. பட் கடைசி வரைக்கும் வந்து யாருமே அதை பிடிக்க முடியல, யாருமே கிட்ட வந்து பேசினவங்க வந்து யாருமே வெளியே வந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மர்மைட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு மொழி தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க.
அவங்க வந்து கண்டிப்பா வந்து மனுஷங்களை மாதிரி பேச போறது இல்ல. மனுஷங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னா அவங்க மனிதங்களோ பேசுற மாதிரி தமிழ் பேசுறவங்க கிட்ட தமிழ் இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்ட இங்கிலீஷும் பேசுறது இதெல்லாம் சினிமாவா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ள போறவங்க யாருமே வந்து மர்மைட்ஸ் அதாவது கடல் கண்ணியர் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசவும் மாட்டாங்க, அவங்க கிட்டையும் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து பேசினாலே அவங்களை பத்தி நம்ம வந்து நிலத்துல இருக்கோம், இப்ப நம்ம பேசுறதே வந்து நிறைய வந்து பேட்ல கொண்டு வரும் அப்படிங்கறத நம்புறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் அதெல்லாம் நம்பலங்கிறது தான் அதை பேசிட்டு இருக்கேன். பட் இது வந்து அந்த கடலுக்குள்ள போறவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. மர்மைட்ஸ் வந்து பயங்கரமா பேட்ல கொண்டு வரும், அவங்க வந்து நம்மள வந்து வசியம் பண்ணி ஏமாத்திடுவாங்க, நம்மள வந்து கொன்றுவாங்க அப்படிங்கறது வந்து பைரேட்ஸா இருக்கட்டும் ஷிப்ல போறவங்களா இருக்கட்டும் அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையா இதாக தான் இருக்கு. அப்புறம் வந்து இப்போ ஷிப்ல போறவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ரூட்ல மட்டும் தான் போவாங்க. இப்ப இங்க இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஷிப் போகுதுன்னா அது தெரிஞ்ச ரூட்ல மட்டும் தான் போவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணவே பண்ணாது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போன ஷிப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு போகவே மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க, அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பயம் இருக்கு அந்த இந்த மாதிரி ஒரு பேட் லக் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது. சோ இன்னொரு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும், மர்மைடுங்கிறது ஒரு ஃபீமேல் கிரீச்சர் தானே, அது எப்படி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், மர்மைட்ஸ் மட்டுமே இத்தனை வருஷமா எப்படி இருக்க முடியும்னு கேட்கறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மர்மைட் அப்படிங்கறது எப்படி ஒரு கேரக்டர் நம்ம நம்புறோமோ, மர்மென் அப்படின்னு இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்கு, அது வந்து ஆண்கள். சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடல் கடையில வந்து மர்மென் இருப்பாங்க, மர்மைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹன் பண்றதுக்கு வந்து மேல அனுப்பிச்சு விடுவாங்க. அங்க வந்து அது ஜெனரலா வந்து ஃபிஷ் எது கிடைச்சாலும் இல்ல மேமல்ஸ் எது கிடைச்சாலும் அதாவது கடல்ல வாழ்ற உயிரினங்கள் எது கிடைச்சாலுமே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி மக்கள் போறப்ப மனிதர்கள் போறப்ப வந்து அவங்களையுமே வந்து பாக்குறாங்க அப்படிங்கறது தான் வந்து ஒரு சொல்றாங்க. சோ மர்மென் அப்படிங்க கேரக்டர் வந்து எப்போ முத முதல்ல நம்ம வந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரீக் மித்தாலஜில வந்து மர்மென் தான் சொல்றாங்க. மர்மைட்ஸ் வந்து மத்த உலகத்துல இருக்க மத்த மித்தாலஜில தான் மர்மைடு இருக்காங்க, பட் கிரீக் மித்தாலஜில வந்து மர்மென் தான் இருக்காங்க. சோ சுவனா மச்சா அப்படிங்கிற வந்து ராமாயணத்துல வராங்க அப்படின்னு சொல்றது எப்போ வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மர்மைட் கேரக்டர் தான், கடல் கண்ணி கேரக்டர். இது வந்து இந்தியன் ராமாயண வெர்ஷன்ல இல்ல, இது தாய்லாந்து இந்தோனேஷியா கம்போடியா அவங்களோட ராமாயண வெர்ஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அனுமான் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காரு, ராம் சேது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நாசால எல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பிரிட்ஜை கட்டிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அனுமான் கட்டினாரா இருக்கா இல்ல இருக்க பண்ணிருக்காரா இல்லையான்னு தெரியல, பட் ஒரு பிரிட்ஜ் இருக்கு அப்படிங்கறத நாசா சொல்றாங்க. சோ அனுமான் கட்டினதா ராமாயணத்துல சொல்லப்படுற இந்த பிரிட்ஜ் வந்து கட்டிட்டு இருக்கப்ப வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சுவன மச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எப்போ ஹனுமான் வந்து இந்த மாதிரி கல்ல வைக்கிறாரோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ யார் இது அப்படின்னு வந்து ராமர் லக்ஷ்மண் அப்புறம் ஹனுமான் எல்லாரும் தேடி போய் பாக்குறப்ப சுவனா மச்சா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து, இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல் கண்ணி. சோ இந்த மாதிரி வந்து வெவ்வேறு காலத்துல வந்து ஒவ்வொரு உலகத்துல இருக்க ஒவ்வொரு கான்டினென்ட்ல ஒவ்வொரு கல்ச்சர்ல வந்து இந்த மர்மைட்ஸ் வந்து போர்ட்ரே பண்ணிட்டே இருக்காங்க. சயின்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்ணால பாக்குறதா நம்புவோம் அப்படிம்பாங்க. நம்பிக்கைங்கிற ஒரு விஷயமே வந்து சயின்ஸ்க்கு கிடையாது, அது சில விதத்துல நல்லதா இருக்கும் சில விதத்துல கெட்டதா இருக்கும். பட் சயின்ஸ் ஏமாந்து போன காலகட்டங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தது பிளாட்டா தான் இருக்கு பிளாட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் உலகம் வந்து ரவுண்டா இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுமே ஏமாந்துதான் போனாங்க. இன்னும் மர்மைட்ஸ்க்கு ரொம்ப ரிலேட்டடா பேசணும்னு பாத்தீங்கன்னா, பிளாட்டிபஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருக்கு. பிளாட்டிபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலூட்டி ஒரு மேமல். சோ என்னவும் பாத்தீங்கன்னா, மேமல்ஸ் வந்து எப்பவுமே வந்து குழந்தைக்கு வந்து பால் தான் கொடுக்கும், அது மாதிரி பர்த் கொடுக்கும், டைரக்டா பர்த் கொடுக்கும், முட்டை போடாது. மேமல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷங்க ஆடு மாடு எல்லாமே வந்து மேமல்ஸ் தான். ஆனா பிளாட்டிபஸ்ங்க ஒரே ஒரு உயிரினம் மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, முட்டை போடும் பால் கொடுக்கும். இப்படி ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, முட்டை போட்டால் ஜென்ரலாக வந்து பால் கொடுக்காது, பட் பிளாட்டிபஸ் மட்டும் இது வந்து இப்போ இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஸோ பிளாட்டிபஸ் வந்து முட்டை போட்டு அதுலேருந்து வர குட்டிக்கு வந்து பால் ஊட்டும். இதை வந்து முத முதல்ல சயின்ஸ் வந்து 1800s பார்க்குறாங்க, 1800 பார்த்ததுக்கப்புறம் வந்து முத முதல்ல இந்த பாடியை மட்டும் தான் காமிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஒரு ஃபிஷர்மேன் வந்து இங்கே பாருங்க பிளாட்டிபஸ் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு உடனே சயின்ஸ் வந்து இல்லை இல்லை இது வந்து நீ மங்கியோட ஸ்கின்னையும் வந்து நிறைய மற்ற மங்கியோட ஸ்கின் அப்புறம் ஏதோ ஒரு ஃபேஸ் எடுத்து வந்து நீ மிக்ஸ் பண்ணி கொடுக்குற இது வந்து நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிளாட்டிபஸ் ஒரு ஆர்கானிசம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் பண்றாங்க, உயிரோடய எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்பவும் வந்து நிறைய இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பிளாட்டிபஸ் இப்பவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து கேட்கறப்ப வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு, ஏன்னா சயின்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் ப்ரூஃபோட அதுக்கப்புறம் வந்து ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. மர்மைடா இருக்கட்டும் யாழியா இருக்கட்டும் இல்ல டிராகனா இருக்கட்டும் ஃபீனிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கல்ச்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபிகர் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் இருக்கு. பட் இந்த மர்மைடுங்க ஒரு விஷயம், கடல் கண்ணிங்க ஒரு விஷயம் மட்டும் எல்லா கல்ச்சருமே காமனா இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணாலும் இப்படி ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சாலும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஃபேக்டர் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ. ஜென்ரலா வந்து நம்மளுக்கு ரெண்டு ஹீரோ பிடிக்கும்னா நம்ம வந்து ஒரு ஹீரோ பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவோம், நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ பத்தி. திடீர்னு டாபிக்கை மாத்தி நீ அந்த அதர் ஹீரோவை பத்தி ஸ்ட்ராங்கா பேசினா முடிஞ்ச அளவு கன்வின்சிங்கா தான் பேச முடியும், அதுதான் இந்த வீடியோல பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு தர வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்
நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி கேக்குறதுனால இந்த மாதிரி புது புது டாபிக்ஸ் நம்ம யோசிக்காத விஷயங்கள்லாம் வந்து பேச முடியுது. நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா நம்புறது வந்து கற்றது கையளவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உலக அளவுக்கு என்னமோ கத்துக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பிசினஸா இருக்கட்டும், இல்ல நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்மள மீறி வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி மித்தாலஜிஸ் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதை கேட்கறது சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். சோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அதை தவிர வேற ஏதாவது சோஷியல் மீடியால என்ன காண்டாக்ட் பண்ணுவோம் இல்ல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கான் காண்டாக்ட் எனி ஆஃப் த சோஷியல் மீடியா எம்ஏடிஎன் ஸ்பேஸ் ஜிடபிள்யூ அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து கமெண்ட்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். யூ கேன் காண்டாக்ட் மீ எனி ஆஃப் த சோஷியல் மீடியா. சோ நாலு நாள் வந்து நம்ம கம்யூனிட்டி பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு. ஹாப்பி தமிழ்ல இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குதுங்கிறது. சோ லெட்ஸ் சீ எவ்வளவு நாள் நம்மளால இப்படி வளர முடியுது. எந்த டாபிக்மே வந்து எந்த வீடியோவும் இல்லாம எந்த ஏதாவது எந்த பிக்சர்ஸும் இல்லாம முழுக்க முழுக்க உங்க இமேஜினேஷன் நம்பியே வந்து மேக் பண்றேன். சோ லெட்ஸ் சீ எவ்வளவு நாள் வளர முடியுது. ஒரே ஒரு போன், ஒரே ஒரு மனுஷன், கொஞ்சம் ரிசர்ச், எவ்வளவு சேஞ்ச் உருவாக்க முடியுதுன்னு பார்ப்போம் இந்த சொசைட்டில. See you in the next video. Until then, bye. மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். சியர்ஸ்.